மாலா நாட்டில் நிலமா இருக்கிறேன், நீங்கள் நல்ல நிலமா இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு நல்ல சுவையான கர்ணக்கிழங்கு குழம்போட வந்திருக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். கர்ணக்கிழங்கு கறி ரெடி ஆயிட்டது. இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் ஏ, பி, கார்போஹைட்ரேட். இந்த கர்ணக்கிழங்கு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவுது, எலும்பு பலவீனத்திலிருந்து பாதுகாக்குது, சக்தியையும் தருது, பசியையும் நல்லா தூண்டும், நோய் எதிர்ப்பு சக்தியையும் எங்களுக்கு கொடுக்கும், மலச்சிக்கல் நீங்கும், பித்த கோளாறுகளும் நீங்கும், மண்ணீரல் சம்பந்தமான நோய்களையும் இது தீர்க்கும். அதோட மூல நோய், பசியின்மை, தாது பலவீனம் என்ற நோய்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குது. இந்த கர்ணக்கிழங்கு நல்ல பசியை தூண்டக்கூடியதாக இருக்கிறபடியா வாங்குவோம். நாங்கள் இந்த கர்ணக்கிழங்கோட சாப்பிட்டா கொஞ்சம் கூட சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த கர்ணக்கிழங்கு எல்லாம் நல்ல வடிவ சமைச்சு முடிஞ்சது. இப்போ நான் இதை ருசிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்கன்னு சொல்லி. எல்லாமே நல்லா கரெக்டாக நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த கர்ணக்கிழங்கு குழம்பு செய்து சுவைத்து பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.